ஜேவிடிவி வாரங்கும் பரவட்டும் தமிழ். வணக்கம், நான் டைரக்டர் பாஸ்கர் பேசுகிறேன். ஹலோ, நான் போய் பேசுகிறேன் படத்தோட டைரக்டர். எல்லாருமே ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு படம் பார்க்கும்போது கை தட்டலாம் தட்டிட்டுப்பா டேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்கான்வாங்க. ஆனால் அந்த டேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற ஃபேமிலி என்னன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ் பாஸ்கருடைய தகப்பனார், அவர்களுடைய அம்மா எஸ் பிச்சையம்மாள். பிச்சையம்மாள், என்னுடைய மகன் இந்த அளவுக்கு வருவதற்கு முதல் காரணம் எங்களால் மறக்க முடியாத இயக்குனர் திரு சுந்தர்சி அவர்கள். நாங்கள் எல்லோரும் அவருக்கு முக்கிய கடன்பட்டிருக்கிறோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டதில் நான் சொல்லுவேன், நீ எப்பயாவது நாளைக்கு மேலே அழாவே, அது இன்னைக்கு என் கனவு நினைவு வச்சுங்க, அது போதுங்க. ரொம்ப முக்கியமானவங்க மீட் பண்ண போகிறீங்க, என் ஒய்ஃபு அப்புறம் என்னோடய குழந்தை. கன்சீவாக இருக்கும்பொழுது அப்போ தான் அந்த வாய்ப்பு தேடுற டைம். அது ரொம்ப பயங்கர கஷ்டமான சூழ்நிலை. நிறைய இடத்துக்கு வாய்ப்பு கேட்டு போகிற இடத்துலாம் ப்ரொடியூசர்ஸ் வந்து அப்போ கதையை கேட்கல. சுந்தர்சி சார் ஜட்ஜாக இருந்து அவர் போய் அப்போ ஆம்பளை படம் ரிலீஸ் டைம் அது. அப்போ சார் அப்போ பார்க்க முடியல. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி சாரை பார்க்க முடியல. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு சார் ஒரு கால் வந்து சார்கிட்டேருந்து, ரொம்ப நாள் மீட் பண்ண சொல்லியிருந்தியோ, பஸ்கர் வந்து மீட் பண்ணு. அப்போ தான் நான் ஸ்கிரிப்டோட போயிட்டேன். அவர் சும்மா பேச தான் கூப்பிட்டுருந்தார், நான் ஸ்கிரிப்டோட போயிட்டேன். அப்புறம் உட்காந்து சார்கிட்ட இந்த விஷயம்லாம் சொன்னேன், இந்த மாதிரி சார் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் நீ நல்லா ஹியூமர் சப்ஜெக்ட் பண்ணிவிட, எந்த இது பண்ணாரு, நான் திருடருக்கு ஜாக்கிற ஷார்ட் ஃபிலிம் அது நாட் மட்டும் எடுத்து பண்ணியிருக்கேன் சார். அப்படியே ஓகே, ஸ்கிரிப்டை நான் சொல்கிறேன் எப்படி இருக்கேன் பார்ப்போம்னு சொல்லி அப்போ நான் சொல்ல ஆரம்பித்தேன் அது ஃபுல்லாக த்ரில்லராக இருந்துச்சு. அதை நான் ஹாரராக பண்ணல. ஏன் நீ ஹாரர் பண்ணலன்னு கேட்டார், இல்லை சார் நிறைய பேர் பேய் படம் எடுத்துருக்காங்க, நானும் பேய் படம் எடுத்தால் ப்ரொடியூசர்ஸ் கேட்கவே மாட்டாங்க சார் அப்படின்னு. அந்த படத்துக்கு வந்து பேய் தாண்டா பெரிய கான்செப்ட், நீ பேய் அதை மாற்றிடு, மாற்றி கண்டிப்பாக கொண்டு வா, நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்போ தான் நான் கிளம்புனேன். ஆக்சுவலாக கிளம்பும்போதும் சொல்லி அமிச்சார் சார், ஒருவேளை நீ போயிட்டு நாளைக்கு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறதுல ரெண்டாவது விஷயம், உனக்கு பொருளாதார நெருக்கடி இருந்ததுன்னா எங்கிட்ட அசோசியேட்டை கூட ஜாயின் பண்ணிவிட்டு அரண்மனை டூவில் நீ ஒர்க் பண்ணுன்னு ஆப்ஷன் கொடுத்து தான் அமிச்சார். ஒரு 10 நாள் டைம் கேட்டு போனால் ஒரு 3 நாளே ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்ட்ரோல் வரைக்கும் தான் சார் கேட்டார், இன்ட்ரோவில் இந்த இடத்துல பேய் வருது சார் அப்படின்னா, இன்ட்ரோல் முக்கியமான பிளாக், அது வரைக்கும் சொன்னால் பயங்கர காமெடியாக ரசித்தார். இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் சொன்னோடனே கை கொடுத்துட்டார். பாஸ்கர் இன்னிலிருந்து சுந்தர்சியோட பேனரில் நீ டேரக்டர், பெரிய டேரக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டார். ரொம்ப சந்தோஷமான டைம் அந்த விஷயம். ஜே டிவிக்கு வணக்கம், டைரக்டர் பாஸ்கரோட ஒய்ஃப் பேசுகிறேன். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு எனக்கு, டைரக்டர்னு தெரியாது. 1.5 வருஷம் கழிச்சு தான் சொன்னார், பொண்ணு பார்க்க வரம்பருக்கும் தெரியாது. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஒய்ஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா பயங்கர இன்னசென்ட்டு, அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த சினிமா பற்றி இதெல்லாம் எதுவுமே தெரியாது. பல நாள் என் ஒய்ஃப் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் நிறைய படமே போட்டு பார்த்து நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்க்கு. நாளை இயக்குனர் பண்ணும்போது ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் ஒன்று டேரக்டராக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, எனக்கு சினிமாலாம் சொல்லியிருந்தீங்கன்னா முன்னாடி எங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் மார்க்கெட்டிங் தானே அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் போக போக ஒரு 2 ஷோ 3 ஷோ நாளை இயக்குனர்லாம் பண்ணும்போது நிறைய எனக்கு கைத்தட்டல்கள் கிடைக்கும்போது, எனக்கு ஜட்ஜுகள் நிறைய அவங்க அப்ரிஷியேஷன் பண்ணும்போது, அவார்ட்ஸ் வின் பண்ணும்போது அவங்களே பாசிட்டிவாக நினச்சாங்க, சரி நல்லா வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர அதுக்கப்புறம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. பட் இப்போ தேட்டரில் போய் பார்க்கும்போது அவங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு, அன்றைக்கி நைட்டு தான் சொன்னாங்க, நல்லா இருந்தது. அப்போ கஷ்டமாக இருந்தது, தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது நல்ல சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் எங்கள் வீட்டு வாண்டுங்க, எனக்கு குட்டிங்க, இதை ஆக்சுவலாக எங்கள் பெரிய அண்ணனோட பையன், இவங்க ரெண்டு பேரும் சின்ன நாகராஜனோட பொண்ணுங்க, இவங்கெல்லாம் என்னோடய பெரிய ஃபேன்ஸ். எங்கள் பாஸ்கர் சிவா படம் வந்து நான் எங்கள் ஃபேமிலிலாம் போய் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்ச சீன் வந்து லாஸ்ட்டில் பேய் வரும், அந்த சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாஸ்கர் சிவா டைரக்ட் பண்ண படம் போனோம், நல்லா இருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்ச பாட்டுங்களை சில்லாக்கிடுமோ பிடிச்சிருந்துச்சு. பாஸ்கர் சித்தப்பா படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச படம் வணக்கம். இப்போ உட்காந்துருக்கிற மொத்த ஃபேமிலி வந்து ஒரு வானத்தை போல ஃபேமிலி. நாங்கள் 4 அண்ணன் தம்பிங்க, என்னோடய 3 அண்ணன் 3 அண்ணி, விஜயனோட குழந்தை அண்ட் எங்கள் பாட்டி, இவங்கெல்லாம் என் படத்துக்கு பார்த்து என்ன விமர்சனம் சொன்னாங்க அப்படின்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பாஸ்கரோட ஃபஸ்ட் அண்ணன் நான், என் பேர் வெங்கடேசன், என்னோடய ஒய்ஃப் அனுராதான். ஜேவி அவர்களுக்கு முதல்ல நன்றி, அதுக்கப்புறம் சுந்தர்சி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மிச்சத்தில் வந்து இவன் தான் ஃபஸ்ட்டு சினிமா ஃபீல்டில் போய் ஜெயிச்சு வந்து இவன் தான் ஃபஸ்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தான். எங்கள் மாமனார், மாமியார், ஒய்ஃபு எல்லாருமே வந்து இவனை நம்பலை. ஆனால் இந்த அளவுக்கு இவனை ஜெயிச்சு வந்திருக்கான்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு, அண்ணன் தம்பிக்கு, எல்லாருக்கும் நல்ல பெருமையாக இருக்குது. என் மேலும் வளரணும்.
நான் பாஸ்கரோட ஃபஸ்ட் அண்ணி, என் பேர் அனு. ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு போனது யாருக்குமே பிடிக்கலை. இப்போ வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல, இவர் ஒரு நல்ல நல்ல நிலைமைக்கு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. படம் நல்லா எடுத்திருந்தார். நீ மேலே மேலே நல்லா வளர்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நான் வந்து பாஸ்கரோட ரெண்டாவது அண்ணன் நாகராஜன் பேசுகிறேன். என் தம்பி டைரக்டர் ஆகிறதுக்கு எனக்கெல்லாம் விருப்பம் கிடையாது. என் தம்பியும் எங்கள் அண்ணனும் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுது. அவனுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணி நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் எனக்கு அவன் டைரக்டரில் ரொம்ப வருத்தம். அந்த ஃபீல்டில் ஜெயிச்சு வருவானா என்னன்றதுன்னு எங்களுக்கு தெரியாது. நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்கு தான் அவனை கூட்டுன்னு போனோம் அப்படின்னு ஒரே ஆசை. ஆனால் இருந்தாலும் அவன் தனிப்பட்ட முயற்சியில் அவனை சொந்த முயற்சியிலே போய் அவனே ஏதோ எல்லாமே பண்ணிட்டான். அதுக்கு முழு சப்போர்ட் பண்ணது என் தம்பி விஜயகுமார் தான். அவன் டைரக்டர் ஆனதில் இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான. ஹாய், நான் பாஸ்கரோட ரெண்டாவது அண்ணி பேசுகிறேன். என் பேர் பிரியா. அவங்க படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க படம் போய் பார்த்தோம், ரொம்ப ஜாலியாகவும் இப்போ இருக்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் பார்க்குறவங்களாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, ஏன் நாங்களே சொல்லியிருக்கோம் இதெல்லாம் ஆகிறது இல்லை, எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்களே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் மீறி அவங்க கான்ஃபிடென்ட் தான் இவ்வளோ அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது. என் பேர் விஜய். பாஸ்கரோட மூணாவது அண்ணன் பேசுகிறேன். அவனோட எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் ஹிட்டான ஷார்ட் ஃபிலிம்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஷார்ட் ஃபிலிம்ஸில் நான் நடிச்சிருக்கேன். ஹலோ, சொல்லுடா செல்லு, நான் தான் பேசுகிறேன். நேற்று என்னோட செல்லு மிஸ் ஆகிடுச்சு, அதான் கூப்பிட முடியல. அப்படிலாம் இல்லை. யாரு? நான் தான் சொல்கிறேன்ல. யாரு? என்னை நம்ப மாட்டேங்க. உங்களை தான் கேட்டுன்னு இருக்கேன். நான் கேட்குது கேட்குதா இல்லையாங்க? நேற்று ஹலோ மேடம், என்னடா இது கேக்கு கேக்குதுனா வீட்டில் பல்ஸ் எல்லாம் பேசினுக்குது. சரி, யாருங்க? உங்களை தான் கேட்குறேன். சரி, எப்போ வந்து எனக்கு என்ன மாதிரி உன்ன எத்தனை பேர் கேவலமா திட்டி இருப்பாங்க. இனிமே திருடுவ என்ன பாடுறா, திருடுவ. திருட மாட்டேன். உட்காரு, என் லவர் லைன்ல இருக்கான், பேசிட்டு வர. தம்பி, தம்பி, என் செருப்பு உள்ள இருக்கு, அதை கொடுத்துருப்பா. இந்த படம் பார்த்தா எனக்கு ஒரு 50% தான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எதுக்காக அப்படின்னா, பாஸ்கரோட பொட்டன்ஷியல் வந்து மோர் தென் திஸ். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் படத்துலலாம் இன்னும் பயங்கரமாக எதிர்பார்க்குறேன். எதிர்பார்ப்பு வந்து இப்போ தூண்டி தான் இருக்கே தவிர, இது வந்து எனக்கு ஒரு 10-15% தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், நான் பாஸ்கரோட மூணாவது அண்ணி பேசுகிறேன். பாஸ்கர் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போதே அவரோட வண்டி ஆர்சி புக்கை வச்சு தான் எடுத்தாங்க. அதுவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. அங்கிள் இது ஆங்கார் அங்கிள். Thank you.
அங்கிள் சூர்யா எங்க வீட்டுல இருந்து இந்த கார் எடுத்துட்டு வந்துட்டான் அங்கிள். யார் மணி? அஞ்சலி. நான் செத்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமா? செத்துட்டியா? எங்க அப்பா நிறைய கடன் வாங்கினால எனக்கும் அம்மாவுக்கும் விஷம் கொடுத்து அவரும் குடிச்சு செத்து போயிட்டாரு அங்கிள். செத்து போயிட்டீங்களா? அப்பா என் கார் கிடைச்சிருச்சுப்பா. அப்பா அதுக்கப்புறம் 2-3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நல்லா இப்போ வந்து பெரிய ஃபிலிம் எடுத்திருக்காரு. ஃபிலிம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாஸ்கர் மெயின் சக்ஸஸ் வந்து அவங்க வைஃப் தான். அவங்க ஃபுல் சப்போர்ட் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்து பாஸ்கர் முன்னேறி இருக்காங்க. இப்போ என் கூட உட்காந்துருக்கிறது என்னோட பாட்டி. இவங்களும் என் குடும்பத்தில் முக்கியமான சப்போர்ட்டு. நான் இன்றைக்கி டைரக்டராக இருக்கேன்னா அவங்களோட அனுபவத்தை கேட்போம். என் பேரன் படாத கஷ்டப்பட்டு இருக்கேன். இங்கே வேணாம், சினிமாவுக்கு வேணாம், சினிமாவுக்கு போகாதேன்னு தான் சொல்லுவான். சினிமாவுக்கு தான் போகணும்னு சொன்னேன். பிறகு சினிமாவுக்கு போனேன். நம்ம பையன் கெட்டு போவேன், சினிமாவுக்கு போனா அப்படின்னு தான் நான் மனசுக்குள்ளவே வச்சுக்கிட்டு சொல்லாமையே சொல்லுவேன். சினிமாவுக்கு போய் நல்லபடியாக வந்திருக்கேன். படம் பார்த்தோம், நல்லபடியாக இருந்தது. இனி என் பேரன் நல்லா மேலுக்கு மேலு படம் எடுத்து பேர் வாங்கணும். நாளைய ஏக்கனருக்கு வர்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். நகையை வச்சிருந்தோமா என்னம்மா பண்ணுறதுன்னு அந்த நாளை ஏக்கனருக்கு ஒரு சமயம் சொன்னான், இதில் ஜெயிப்பானாமா அப்படின்னு கேட்பான். நீ ஜெயிப்பட, எப்போ இருந்தாலும் நீ வெட்டியாக வருவ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேலையை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஒரு ஒரு நாளும் வந்து அழுவான் சாயங்காலம். எனக்கு மட்டும் ஏம்மா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுவான் வீட்டில் வந்து. இல்லைப்பா, நீ ஒரு நாளைக்கு பெரிய லாவ அப்படின்னு தான் சொல்லுவா. இன்னைக்கு என் பிள்ளையை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம்தான். இவ்வளோ நேரம் என் ஃபேமிலியை பற்றி எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் மெயினான விஷயம் என்னென்னா, எனக்கு லைஃப் கிடச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் ஒரு டேரக்டராக நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு ஜேவி சார் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து இந்த மாதிரி டேரக்டருக்குன்னு ஒரு நிகழ்ச்சி ஒரு தொடங்காமல் இருந்தார்னா, ஏன்னா சூப்பர் சிங்கர்ன்ற நிறைய இந்த மாதிரி பாடகருக்கு நிகழ்ச்சி, டான்ஸுக்கு நிகழ்ச்சிலாம் இருக்குது. பட் டேரக்டருக்குன்னு ஒரு நிகழ்ச்சியை கிரியேட் பண்ண அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இதை கிரியேட் பண்ணல அப்படின்னா என்ன மாதிரி பல டேரக்டர்கள் வந்து உருவாகி வந்திருக்க முடியாது. அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் சுந்தர்சி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னோட பொன்னான நன்றி. ஜேவி டிவி பாரங்கும் பரவட்டும் தமிழ். இவன் கூட உண்மையாரு. ஏய் சாரி விக்கி, குட் பை. எப்படி இல்லை, ஒவ்வொரு ஹீரோயின் கிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கணும்னு நினைப்பேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்க